அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட ஆகல. இந்த ஆடி மாசம்லாம் யாரை தான் கண்டுபிடிச்சா? சரி பார்த்து போயிட்டு வா, ஏர்போர்ட் போயிட்டு கால் பண்ணு. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி, இது மட்டும்தான். சாரி ஒன்று மட்டும் சொல்லிட்டு வச்சிடறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இல்லாமல் இருக்கலாம். தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு இவங்களை மட்டுமே வச்சு எடுக்கிற ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி எடுக்கும்போது அங்கே சந்தோஷமாக இருக்கேன். லைட்டு, ஷேடோஸ், லைஃப், அது வேறு உலகங்க. லைட்டில் என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணும், இல்லைன்னா செத்துன்னுங்க. Hi baby, you reached? All well? Love you too. Bye. பார்த்தோடனே வர்றது தாண்டா காது, பார்க்க பார்க்க வர்றது காஜி காஜி காஜி. என்ன இவ்வளவு கேவலமா ஹெல்ப்ஸ் கொடுத்துறீங்க அன்னி கூட்ட மாதிரி? கிளம்புறோம், இந்த மைத்துக்கு தான் எங்க கூட்டு போறீங்க, எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இது, இந்த மாதிரி கூட்டு வந்து எங்களை சாய் அடிக்கிறதுக்கு? 4-3 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு போனா அப்பா எங்கன்னு கேட்டேன்.
கிளம்புறோம், மீதி பேலன்ஸ் விடுங்க. மத்தவனாச்சும் உயிரோட இருக்கணும்ல. இங்கிருந்து யாரும் நவரக்கூடாது, புரியுதா? போ. என்ன பண்றது, நானும் எவ்வளவு ட்ரை பண்ண முடியல, என்னன்னு தெரியல. இந்த புக்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏ புட்டி, இந்தா போடா பொறுக்கி. அவரை மாதிரி எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது. போ. பொண்ணு இல்லைனா என்ன? அதான் டிவிஎஸ் 50ல ஒர்க் பண்றவங்க ஒய்ஃப் இருக்காங்களே, 40 வயசுலயும் சும்மா கும்முன்னு. அதான்யா நம்ம சீதா கெனடி கொண்டால சீவ்லெஸ் போட்டு போவாங்களே. இப்ப கூட நீ என் பக்கத்துல நிற்கும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். நீ டக்குல அப்படி பார்க்கும்போது ஐயோ பாரு இது நிக்குது. என்ன பாக்குற? வழியில கொஞ்சம் கூட வழியில உள்ள எரியுதா? உலகம் புரியுது, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே, என் பொண்டாட்டி. நீ என்ன ஊருக்கு போனே?